வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இன்றைக்கி பருப்பே இல்லாமல் ஒரு டக்குனு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தாங்க போகிறோம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க சாம்பார் செய்கிறதுக்கு டைம் ஆகும்னாக்க அந்த டைமில் நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க ஒரு அடுப்பில் நம்ம இட்லியை ஊற்றிட்டு இதை இன்னொரு அடுப்பில் செஞ்சிடலாங்க அதை எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் அதை தட்டிக்கிட்டேன் இப்போ வெங்க தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம்தாங்க ஒன்றே ஒன்று அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டுங்க உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னாக்கா இன்னொரு ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க ஊற்றிக்கோங்க சொம்புனாக்கா ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதில் சாம்பார் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க சாம்பார் தூள் இல்லைன்னா பரவாயில்ல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க நல்லாவே குக்காகிடும் ஒரு சில குக்கர் வந்து ரெண்டு விசில் விட்டாவே போதும் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா குக்காகிடுச்சு ஆனால் குழஞ்சி எதுவுமே போகலை இப்படி தாங்க இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி மேஷ் பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி இருக்குது அதை வச்சிட்டு இப்படி மேஷ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைனாக்க தண்ணியை கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் இருத்திட்டு ஒரு குழி நல்லா இப்படி சுற்றி சுற்றி அமைக்கி விடுங்க நல்லாவே மேஷ் ஆகிடும் சூடாக இருக்கும்போதே பண்ணிட்டானாக்கா நல்லாவே மேஷ் ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த அளவுக்கு தண்ணியாகவே இருக்கணும் இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுவிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டுங்க கலர் மாறின பிறகு நல்லா கலர் மாறினாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இதில் நம்ம கொட்டிட வேண்டியதான் இது அப்படி இதில் கொட்டிடுங்க சில பேர் இதில் கடலை மாவெல்லாம் கரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாங்க நீங்கள் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுட வேண்டியதான் அவ்வளவுதாங்க சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விடவே மாட்டீங்க இத்தனை நாள் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா தண்ணியாக இது இந்த சாம்பார் இருக்கும்போது நமக்கு நல்லா காரமும் ஜாஸ்தியாக இருக்காது நமக்கு காரம் தேவைப்பட்டுனாக்கா பிடிச்சதுனாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா இல்லை சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு குழன்னு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க சட்னியும் நல்லா தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் அந்த வீடியோவும் நான் இதில் போடல இன்னொரு நாளைக்கு நான் இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு அந்த வீடியோ போடுறேன் இப்படி தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது தாங்க நல்லா இருக்கும் நான் செஞ்ச இந்த இந்த திடீர் சாம்பார் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ